மேக் பாத்தீங்கனா ஒரு பக்கெட்ட தூக்கிட்டு போறான் மக் புடி புடி அவனே புடிஞ்சிர கூடாதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான் கடந்து பாக்க யாரும் வரலையா போலாமா ஒரே ஓட்டம் தான் நடக்கு வண்டி கடையில் போய் ஒளிஞ்சிக்குவாங்க யாரும் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே உடஞ்ச பக்கெட்டு தான் ஆனாலும் எனக்கு வேணும்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஏய் இங்கே வா நேக்டா நானும் பிளாக் பண்ணுறேன் இங்கே போகிறான்னு பார்ப்போம் இப்போ அங்கே ஓடிட்டான் இங்கே பிளாக் பண்ணனால அங்கே ஓடிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா தெளிக்குட்டி ஏதோ வெட்டிகிட்டு இருக்கா இந்த தக்காளி இது எது கிட்ட இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இங்கே இந்த ரெடி ஆயாச்சு வெள்ளைப்பூண்டு உரிச்சிட்டு இருக்கா இப்போ நாலு பன்னி பூண்டு ரெடி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆக போகுது நானும் கூட சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அண்டி பருப்பு நல்லா திக்காக இருக்கும் கிரேவி நம்ம அப்புறம் பட்டர் நானுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இது ரொம்ப இதாக இருக்கும் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூண்டு நாலு வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் கேஷ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது பட்டர் பட்டர் மசாலாவுக்கு போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் ஆயிடுச்சு பட்டர் போட்டுக்கணும் டோஸ்ட் பண்ணிடலாம் பார்க்கறதுக்கே எனக்கு ஊறுது இதில் இனி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை போட்டுடலாம் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இதில் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸி ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் கரிஞ்சிடாம கொஞ்சம் பார்த்து ஓவராக இது பண்ணிங்கன்னா கரிஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட வர மாட்டேங்குது திரும்ப மாட்டேன் நட முடிச்சுட்டு இருக்குது பட்டர்னால கொஞ்சம் வலுகுது பார்த்தீங்க தெரியும் ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு இதே மாதிரி எல்லா சைடும் வரணும் எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ப்ரௌன் கலர் வந்தாச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயாச்சு பட்டர் இல்லாதவங்க ஆயிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நாங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் பட்டர் இருக்கு அதனால கொஞ்சம் போட்டா போதும் ஆனியன்ஸ் உள்ள போட்டலாம் ஒரு ஆனியன் சாப் பண்ணிருக்கு ரெண்டு டொமேட்டோ மூணு டொமேட்டோ மூணு டொமேட்டோவா இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி கொடுத்தா போதும் கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம் ஏன்னா இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் இது நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் அதுக்கு பச்சை வாசனை தான் வரக்கூடாதுனா லைட்டாக இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு இஞ்சியும் நாலு பல் பூண்டும் போட்டுடலாம் இஞ்சியும் பூண்டு இது கூட போட்டாச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் மூணு தக்காளி இதே நல்லா சாஃப்டாக ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டும் கூடவே முந்திரி பருப்பையும் போட்டுடலாம் கேஷ்யூ நட்டையும் உள்ளே போட்டுடலாம் நல்ல க்ரீமியாக இருக்கும் கேஷ்யூ நட்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் திக்னஸ் கொடுக்கும் அப்போ நல்லா க்ரீமாக இருக்கும் பட்டர் பன்னீர் மசாலா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் லெட் போட்டு மூடி வச்சிடலாம் லெட் போட்டு மூடிடலாம்
ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம லிட் போட்டு மூடி விட்டுலாம். அதை பார்த்தீங்கன்னா தான் ஸ்மோக் வராது தெரியும் உங்களுக்கு, இல்லை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னால் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம. ஆஹா, நல்லா குக் ஆகியாச்சு, நல்லா குக் ஆகியாச்சு, எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஒரு பிளேட்டில் இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வச்சு நம்ம கூழ் ஆக விட்டாச்சு. இனி கொஞ்சம் நேரம் அது கூழ் ஆகட்டும். ஆவி பார்த்தீங்கன்னா தெரியும் பறந்துட்டுருக்கு. ஸோ ஆவியில் பறந்து அந்த கூழ் ஆன அப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியில் ஆற வச்சதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. தண்ணி தண்ணி ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் நீங்கள் நார்மலாகவே அரைக்கணும். அப்புறம் கன்சிஸ்டன்சி வரும். பட்டர் போட்டுக்கலாம், பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டர் பன்னீர் மசாலா பேஸ் ரெடி ஆயாச்சு. பேஸே அரைச்சி நம்ம வச்சுருக்கோம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணிடலாம். பிரியாணி இலை, பிரியாணி இலை ஒரு துண்டு, பட்டை பட்டை, ஏலக்காய், ஏலக்காய் மூணு கிராம்பு, மூணு கிராம்பு இவ்வளோ போட்டு நம்ம பட்டரில் வந்து சாட்டை பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை பேஸ்ட்டை அரைச்ச பேஸ்ட்டை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். நான் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அது எப்படி வந்துருக்குனு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிச்சாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, பத்தாம் தெரியும் கொதி கொதி கொதிச்சிட்ருக்கு, பச்சை வாசனை போயிருக்கும். நம்ம இது கூட இங்கே வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, சில்லி பவுடர். அது கொதிக்கிற பார்த்துட்டு தெரியும் தேவையான அளவுக்கு உப்பு, இங்கே எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சுகர், கொஞ்சம் சீனியும் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த பேலன்ஸ்னஸ் வரும். தக்காளி போட்டிருக்கிறதுனால புளிப்பு இருக்கும், அதனால் அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு தான் நம்ம சுகர் போடுறோம். இந்த தக்காளியில் உள்ள புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம சுகர் கொஞ்சம் போடுறோம். ஸ்வீட்னஸுக்கு இல்லை அந்த புளிப்புத்தன்மையை கம்மி பண்ணுறதுக்காண்டி மூடியை போட்டு நம்ம கொதிக்கி விட்டுடலாம். இன்னும் ஒரு 8 நிமிஷம் அது பாயில் ஆகணும், அப்புறமா நம்ம திருப்பி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு, பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இனி நம்ம இதில் வந்து பன்னீரை போட்டுடலாம். இனி ஏற்கனவே நம்ம கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை உள்ள போட்டுடலாம். இது ஃபுல்லாக இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிக்க வேண்டியதுதான். பன்னீர் லாஸ்ட்டில் தான் போடணும், ஃபஸ்ட்டே போட்டுருவீங்க. கிரேவி பச்சை வாசனைலாம் போன போடுறது தான் பன்னீர் போடணும், இல்லைனா பன்னீர் ஓவர் குக் ஆயிரும், அப்புறம் இந்த சாஃப்ட்னஸ்ஸே போயிடும். அப்புறம் கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு, பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணிடலாம். கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சவ்ச்சவன் இருக்கும், நம்ம நார்மலாக பண்ணுறதுனால அந்தளவுக்கு கலர்லாம் வராது, நார்மலாக இருக்கும். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.